So 100% of 800 is same 800. 50% of 800, 50 சதவீதம் அப்படின்னா 100ல பாதி 50, அப்போ 800ல பாதி 400 எடுத்துக்கலாம். 25% அப்படின்னா 100ல காவாசி தான் 25, குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை 50ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 50ல பாதி 25. ஸோ நீங்க இந்த ஆன்சர்ல இருந்தே நீங்க இந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க, 200 அந்த மாதிரி, சரிங்களா? 75 அப்படிங்கும் போது நமக்கு தெரியும், 50% பிளஸ் 25% ஆட் பண்ணாதான் இல் கெட்டி 75%. அப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணும்போது இல் கெட்டி ஆன்சர் 600. 125% போது 100% பிளஸ் 25%, ஆர் அதர்வைஸ் 50 பிளஸ் 75, நீங்க எப்படி ஆட் பண்ணாலும் இல் கெட்டி ஆன்சர் 1000. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? வாட் இஸ் 100% ஆஃப் 246? 246. தி சேம், எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் 100% அதே தான். வாட் இஸ் 10% ஆஃப் இட்? 24.6. 24.6, good. Then what is 50% of it? 123. What is 25% of it? 20% easy தானே, 10 into 2 பண்ணா 20 வந்துடுதுங்களா? அப்போ இந்த ஆன்சர் into 2 பண்ணா 20 வந்துடுமா? அதே மாதிரிதான், நம்பரை வந்து உடைச்சி மல்டிப்ளை பண்ணுங்க. 24.6 அப்படின்னே வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணாதீங்க. 24 நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 48 வரும். 6 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும். பட் இங்க பாயிண்ட்ல இருக்கிறதுனால தட் இஸ் 1.2. இட் இஸ் 49.2, கரெக்டா? எஸ். ஐ அம் டேக்கிங் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல். அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். தென் டெல் மீ, வாட் இஸ் 2%? இஃப் யூ ஆர் 20% இஸ் 49.2, just tell me what is 2%? 2, just tell me what is 2%? நம்ம எப்படி 100ல இருந்து 10 வரும்போது ஒரு 0 மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு பாயிண்ட முன்னாடி தள்ளி வச்சோமோ, அதே மாதிரி 22 ஆ மாத்துறதுக்கும் அதே தான் செய்யணும். யாஸ் ரிப்ளை, நம்ம ஒரு டெசிமல் மட்டும் தள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே? 4.92 மேம், 4.92 ஒரு டெசிமல் மட்டும் தள்ளி வைக்கணும். யாருக்காவது புரியலனா you can stop me and ask. ஓகே, இப்போ நமக்கு 50% தெரியும், 123. வாட் இஸ் 5%? 12.3. வெரி குட். இப்போ பாருங்க, உங்க கையில 100% இருக்கு, கரெக்டா? 20% இருக்கு. எனக்கு நீங்க இப்போ 80% எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ ஆன்சர் மீ வாட் இஸ் 80%?